ஒரிஜினலாவே நம்ம சும்மாலடி பசங்க இதுல கிரேசியா இருக்கிறது இவ்வளவு கொடுத்தா எனக்கே பிடிக்குது. என்ன வாங்கினீங்க மேடம்? அப்புறம் இந்த டீஸ்பூன் வாங்கணும். அது டைனிங் டேபிள், டைனிங் டேபிள் செட். ஐயோ ஐயோ, ஆஹா, அதை எடுக்க கூடாது, எடுக்காமே இப்படி போடணும். அது ஸ்பீடா போட்டா மேல வரும். ஏன் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கீங்க? என்ன நீங்க ஃபைண்ட் பண்றாங்க? கீழ எல்லாம் போட்டு விளையாடுனா வாங்கி போ சொல்லிடுவாங்க. இப்ப என்ன செருப்பு ஷாப்பிங் வந்திருக்கீங்களா? ரோட்ல இருந்து நிறைய பொறுக்கி புட்டு பசிக்கும். இல்ல லஸ்ஸி ரொம்ப நேரம் நடந்தா பசிக்கும். அப்ப நம்ம யாராவது மேங்கோ மில்க் ஷேக் குடிச்சாங்க. ஏ, அது ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சுக்குள்ள. சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது இதை குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டோட சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம். சக்கரை டப்பாக்குள்ள தயிர் ஊத்தி இருக்காரு. பேசிக்கலி நானும் எங்க மாமியும் வந்து ஓரளவுக்கு ஜெயநகர் அலசி போட்டுட்டு இப்ப லோன்லி கிட்ஸ் நடுறோட்டு நடந்துட்டு இருக்கிறோம். நல்லா இருந்துச்சுங்க. இங்க நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆமா, நாங்க யூஸ்வலா அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான் போவோம். இங்கேயும் நிறைய இருக்கு. அந்த எம்ஜி ரோடுன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் இன்னும் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோரே பண்ணது கிடையாது. இனிதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெயநகர் வந்து இங்கே பார்த்தீங்களா, நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மம்மி ஒன்று உங்களுக்கு காமிப்பாங்க அதை எல்லாத்தையும். அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரிங் சீன்ஸ் போட்டுட்டு ஏதாச்சும் வாங்குறோமாங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில், கோயம்புத்தூரில் பெருசாக இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் கிடையாது. காந்திபுரம் டவுன் நல்லா இருக்குது, பட் அங்கெல்லாம் நாங்கள் பெருசாக ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்குன்னா இருக்காது. ஏதாவது சின்ன சின்ன கடைஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்க ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க. பேசிக்கலி நாங்கள் நடந்து நடந்து ஷாப்பிங்காக பண்ணி எனக்கு காலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான கால் வலி, புதிங்காலெல்லாம் பிரிக்குது எனக்கு வழியில். அதனால் வாங்கி பிரிக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்புறம் என்னால் பார்த்துக்கலாம். ஆப்போசிட்ல பிக் மிஸ்ரா பேடாக்கு ஆப்போசிட்ல இந்த கடை இருக்கும், இந்த கேமிங் கடை. மேலே ஏறி வந்தீங்கன்னா இப்படி வந்து படுத்துக்கலாம் நீங்க. ஆமா, திட்டுவாங்க. ஆமா, ஒரிஜினலாவே நம்ம முடிந்தடைந்து விட்டது. என்னோட அழகா இருக்கான்னு
இது வந்து 300 ரூபீஸ் சொன்னாங்க, நான் 250 வாங்கினேன். எனக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அங்கே போகும்போதே எனக்கு வந்து சொல்லி அனுப்புனவங்க வந்து அங்கெல்லாம் பெருசாக பார்கெயின் பண்ண வேண்டாம், அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இது 100 ரூபீஸ்க்கு மூணு சாக்ஸ், இதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, டக்குன்னு காமிச்சு முடியாது. நிகால் வந்து இப்போ அதுல இருந்து ஒரு சாக்ஸ் கிடைக்குமா? அது 100 ரூபீஸ். அப்புறம் மம்மி இந்த செருப்பு வாங்கினாங்க, நீ வேணா ஒரு கிளிப் வச்சுக்கோ. நீ மன்னிச்சிருங்க, பட் யா இந்த கிளிப்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல வந்து 80 ரூபீஸ் ஒன் கிளிப்பே. எனக்கு 30 ரூபீஸ் கட்டுவாங்க, ஒரு ஹாப்பியா ஆயிட்டங்க. அப்புறம் இது இது கியூட்டா இருக்கு, இது பாருங்க நீங்களே. என்னது இது? salt போடு, salt ஸ்பூன். அடுத்த ஐட்டம் காமிக்கிறேன். ஏய் இது சூப்பர், எக்ஸைட். நம்ம வீட்டுக்கா? ஓகே ஓகே. அக்கவுண்ட்க்கு வாங்குனது பூரா அப்போ விட்டுக்காம அப்போ விட்டுக்காம ஓவர்ல வைக்கிறதுக்கு. என்ன ஆன்ட்டி இதெல்லாம் எதுக்கு? சரி விடுங்க, கொடுங்க. என்ன ஃபார்மாலிட்டி இதெல்லாம் பாத்துட்டு கொடுங்க. அத ஒரு அங்க வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மட்டும் இல்லப்பா, பெரிய பெரிய கடைகள் மந்த்ரி ஸ்கொயர், ஜெயநகர், நியூ பெல் ரோட், வைசாக், ரூர்கேலா, இங்கெல்லாம் இருக்கும் இந்த கடை. நல்லா இருக்குங்களா? இந்த நெக்லஸ் வாங்கினேன், இது 1400 ரூபீஸ். சில்வர் அது இல்ல, இது நீங்க வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிஃப்ட் வாங்கி. ஏய் ஆமா, இது வந்து என்ன வந்து அது வந்து அந்த சைடு நீங்க டார்கெட் பண்ணீங்க இல்ல? ஒரு கார்னர் பண்ணீங்க. பேக் ஸ்டோரி, குவிக் பேக் ஸ்டோரி. எங்க கால் வலி காரணத்துச்சு நடந்து நடந்து. ஆனா பெருசா ஒண்ணு இந்த மாதிரி ஷாப் பண்ணனு சொல்லிட்டு எனக்கு 10 நைட்டி வாங்கி கொடுக்கலனா நான் இன்னைக்கு வீட்டுக்கே வர மாட்டேன். பெரிய நல்ல லெந்த் நைட்டி நல்லா இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் என்கிட்ட வந்து நைட்டிஸ் எங்க எடுக்கிறீங்க எல்லாம் கேட்பாங்க, குர்த்திஸ் எங்க எடுக்கிறீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லையும் எடுத்துக்குவேங்க, பெரிய கடையிலையும் எடுப்பேன், இப்படி ஸ்ட்ரீட் ஷாப்பிங். இது ஒரு சின்ன இந்த பெட்டிக்கடை பெட்டிக்கடை மாதிரி இருக்கும் உள்ள வரிசை வரிசையா, அதுல இருந்து எடுத்தது. ஏன்னா இது இன்னும் ரெண்டு பொய்யா? நல்லா இருக்கா தம்போ? நல்லா இருக்குங்களா? நீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த அஹிம்சையை ஃபாலோ பண்றவங்க இதெல்லாம் ரொம்ப அஹிம்சைவாதிகள் போடுற கலர் வச்சு வைட்ல பார்த்து காமா இருக்கு. காமுக்கும் நம்ம ஸ்னேகாக்கும் ஓகேவா? பட் யா இது வந்து 1008 ரூபீஸ். See, 1800 ரூபீஸ். இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இது ஒரு பெரிய கடை. சல்வார் மெட்டீரியல் எடுத்தாங்க. இதுதான் டாப், இது இது வந்து துப்பட்டா, உள்ள பேண்ட் இருக்குது. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. 2000 ரூபீஸ் இது, பட் நல்ல மெட்டீரியல், சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்து. இதுவும் உங்க கேர்ள்ஃப்ரெண்ட் வாங்கி கொடுக்கலாம் நீங்க. இதுவும் 2000 ரூபீஸே தான். ஏய் ஆனா அவன் வந்து 2090க்கு ரெண்டுக்குமே 2000 தான் எடுத்துக்கிட்டான். ஆக்சுவலி டோட்டல் பில் அமௌண்ட் 2200 வந்து 4200 வந்துச்சு. 4000 பே பண்ணோம். சோ அவ்வளவுதான் गाइस எங்களோட பெங்களூர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் vlog அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஐ அம் எ கேர்ள் ஹூ ஷாப்ஸ் இன் Zara as well as Jayanagar 4th block. So get yourself a girl like me.
அப்பதான் உங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கால்வலி மட்டும் தான் கொஞ்சம் சேடா இருந்துச்சு. மத்தபடி ஆமா கனவு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு மேங்கோ மில்க் ஷேக் குடிப்போம் அப்படின்னு. ஆமா ஒரு மேங்கோ மில்க் ஷேக் குடிச்சு ஐயோ நீயா ஒரு லஸ்ஸி குடிச்சோம் நீஹாலண்ணா நிறைய தரமா கூட அங்க லஸ்ஸி மட்டும் யாருமே வாங்கி குடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சுகர் பேஷண்ட் எல்லாம் சாப்பிட்டாப்ல இன்னைக்கு நைட் தாங்க மாட்டாப்ல. நீங்க தயிர்ல தான் சக்கரை போட்டு பாத்துருப்பீங்க. அவங்க சக்கரை டின்னு வச்சதுக்கு அப்புறம் அதுல தயிர் வந்து கடைக்கு பேர் என்ன பிக் மிஸ்டா பேடா.